ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். கூட்டம் போட்டதும் அதுதான். இது வந்து ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியராக இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொன்னால் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து சொல்ல வேண்டி வரும். பட் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இட் இஸ் ஆப்ளிகபிள் ஃபேர் அண்ட் ஸ்கொயர். ஒன்ஸ் எம்சிசி இஸ் இன் ஃபோர்ஸ் அது கண்டிப்பாக அது நடைமுறைப்படுத்தப்படும். ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட வீல் டேக் நெசசரி ஆக்ஷன். சப்சிக்வெண்ட்டாக ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா த்ரூ சிஇஓ நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா கூட தட் ஆல்சோ வில் பி ஆப்ளிகபிள். அதுவும் வந்து நாங்கள் எல்லாருக்குமே எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இட் வில் பி இம்ப்ளிமெண்ட். இல்லை அது வந்து நம்ம சொன்னது போல வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாமே நம்ம ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குண்டான ஃபோர்ஸ் டிப்ளாய். இதெல்லாம் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸ் தான். ஸோ இது போல நம்ம அந்த ப்ராசஸில் இருக்காங்க. அதெல்லாமே ஐடென்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து உறுதியாக சொல்ல முடியும். சார், ஈரோடு கிழக்கு தொகுதியில் மேக்ஸிமம் ஜவுளி ஸ்டோர்ஸ் வர்த்தக நிறுவனங்கள் சொல்லக்கூடிய பெரிய அளவு வர்த்தக நிறுவனங்கள் மஞ்சள் மார்க்கெட் எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாம் வந்து ஈவினிங் வரல சேல்ஸ் பண்ணிட்டு டென் ஓ கிளாக் பக்கமா அவங்க கலெக்ஷன்ஸ் கொண்டு போறது இதுல பாதிக்கப்படுது. அதுக்கு என்ன ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் கைடன்ஸ் இருக்குண்ணா? ஒரு கடையில வந்து 1 lakh மேல வராது, 10 lakh வராது, அவங்களாம் வந்து நைட்டுக்கு கொண்டு போய் பேங்க்லயும் பண்ண முடியாது, டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, கையிலயும் எடுத்துட்டு போக முடியாது, அந்த கடையிலயும் வைக்க முடியாது. இப்போ இது சம்மந்தமாக நான் சொன்னது போல ரூல்ஸ் நமக்கு வந்து கிளியராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு என்னென்ன அறிவுரைகள் வந்து எலெக்ஷன் டைமில் கடைபிடிக்கணும்னு சொல்லி வி வில் கண்டக்ட் அ மீட்டிங் சொல்கிறேன். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் தெளிவாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து சொல்கிறோம். ஸோ அந்த அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சூழ்நிலை வராது. நாங்கள் அதுக்குண்டான ஃபெசிலிட்டேஷன் கண்டிப்பாக பண்ணிடுவோம். அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நம்ம பண்ணிடலாம் சார். வித் பில்லு இருக்கு, ஜிஎஸ்டி பில்லு இருக்கு, ஜிஎஸ்டி பில்லு இருக்கு. இல்லை நார்ம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ரூமில் கேட்கலாம். வீ கேன் ஃபெசிலிட்டேட் அ மீட்டிங் டு டெல் தம் தட் தீஸ் ஆர் தி நார்ம்ஸ் விச் தே ஹவ் டு ஃபாலோ. அது கண்டிப்பாக செஞ்சு தேர்தல் நடக்க போகிற அந்த மாதத்தில் பிப்ரவரியிலாம் நிறைய முகூர்த்த சீசன்ஸ் இருக்குது. சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருந்து அவங்க அந்த பகுதிக்கு வந்து நகை கடைக்கு வர்றது எல்லாமே இது கூட தான் இருக்குது. ஜவுளி வர்த்தகங்கள் பட்டுப்படங்கள் வருவாங்க, நகை வாங்க வருவாங்க, வர பப்ளிக்ஸ் அவங்க ஒரு 60,000, 70,000, 1 lakh கேஷ் தான் கொண்டு வந்து மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி என்னென்னா எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சொன்னது போல் அந்த அமௌண்ட்டுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வெரிஃபிகேஷன் அடிப்படையில் எந்த பிரச்சனைகளும் வராது. பட் எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்துச்சுன்னா தட் ஹஸ் டு பி ஃபாலோட் பை எனிபடி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை எல்லா டிரான்சாக்ஷன்ஸை பற்றியும் சொல்ல வரல. இப்போ எல்லாரும் கொண்டு வரும்போது டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து நம்ம தனியாக இங்கே உருவாக்குற ரூல்ஸும் கிடையாது. எவ்ரி எல்லாருமே வந்து இப்போ ரூல்ஸ் கடைபிடிச்சு தான் ஆகணும். பட் இஃப் தே பிரிங் இட் ஃபார் அ நான் எலெக்ஷன் பர்பஸ், அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஒருவேளை சீஷர் ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு இப்போ வந்து இல்லை இப்போ நமக்கு அந்த இஷ்யூ வரல. என்ன தேர்தல் விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு வந்து இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பாயிண்ட் வெல் டேக்கன். வி வில் என்ஷூர் தட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். வி கேன் வி வில் கிவ் அ ரிலீஸ் ஆஃப் சார். கவுண்டிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம ப்ராசஸ் இருக்கு, நம்ம லொகேஷன் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நம்ம இப்போ ப்ரிசிடென்சஸ் இருக்கு, சில இடங்களை நம்ம கவுண்டிங் சென்டரை பயன்படுத்திடுவோம். கவுண்டிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடிப்படையில் வி வில் மேக் அன் அசஸ்மெண்ட்டு. எஸ்பியும் டிஇஓவும் சேர்ந்து தான் அந்த அசஸ்மெண்ட் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி சிஇஓ ஆஃபீஸில் போய் எலெக்ஷன் கமிஷனில் போய் அப்ரூவ் பண்ணால் தான் ஒஃபிஷியலி கவுண்டிங் சென்டர் வந்து நம்ம வந்து இதுதான் கவுண்டிங் சென்டர்னு அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ தான் இனிமே தான் இப்போ பண்ணுவாங்க. அது பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்.
ஈரோடு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிருஷ்ணன் உன்னி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பணி மற்றும் பதற்றமான தொகுதிகள் கண்டறியப்பட்ட பிறகு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.